ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் கிச்சன். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து கொத்த வரங்காய் வத்தல் தான் வந்து எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்காக இதை கிளீன் பண்றதுக்காக கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு அன்ன கொடியில தண்ணி ஊத்தி நல்லா வந்து இதை வந்து அலசிக்கலாம். சுத்தமா வந்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த வெயில் காயறப்ப நம்ம இந்த மாதிரி வத்தல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம தேவையானப்ப சைடிஷ் வந்து கச்சிக்கலாம். வத்த குழம்புக்குலாம் வந்து இந்த கொத்தவரங்காய் வத்தல் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம கிளீன் பண்றதுனால சுத்தமா கிளீன் ஆயிடும். சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்பு மேல வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். நல்ல அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு குவாண்டிட்டியில கொத்தவரங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துல கொஞ்சம் போல தண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா அந்த கொத்தவரங்காய் வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கரெக்டா இருக்கும். கொஞ்சம் வச்சாலே வந்து அது வேக வேக வந்து தண்ணி வந்து கம்மி ஆயிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம். இத ரொம்ப குழஞ்சு வேக வைக்காம கொஞ்சம் முக்கா பாகம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. குழஞ்சிடக்கூடாது. நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து வெந்துடுச்சுன்னா நல்லா டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். முக்கா பாகம் வந்து நல்லா வெந்துடுச்சு. அந்த சூட்லயே வந்து பாதியும் வந்துடும். நீங்க ஃபுல்லா வந்து அடுப்புமலே வந்து குக் பண்ணிட்டீங்கன்னா காரிச்சுன்னா நல்லா குழ குழன்னு ஒன்னோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து வெயில வந்து காய வைக்க போறோம். அதுக்குள்ள ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்படியாவும் காய வைக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் காரம் வந்து இது கூட வந்து சேர்க்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து தனித்தனியா நல்லா வேக வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. சும்மா லைட்டா வந்து எடுத்து லைட்டா வந்து தட்டி விட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பரவிடும் சமமா. இப்ப வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்படியும் காய வைக்கலாம். இப்படி காய வைக்கிறத விட ஒரு பை போட்டு இந்த மாதிரியான ஒரு பை போட்டு நம்ம வந்து காய வச்சுக்கலாம். அந்த மாதிரி காய வைக்கிறதுனால கொஞ்சம் காலியா காய வச்சுன்னா ரெண்டு நாள்லயும் வந்து சீக்கிரமா வந்து காஞ்சிடும் வத்தல். இந்த மெத்தட்ல வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கம்ப்ளீட்டா நல்லா மொறு மொறுன்னு காயணும். கொஞ்சம் காயாம போனாலும் பூச்சி பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு காயற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெயில் இருக்கிறப்ப இந்த வத்தல்லாம் வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நமத்து போக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நல்லா வெயில் டைம்ல இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு வருடம் ஒரு ஆண்டு காலம் கூட நம்ம வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி வேணுன்றப்ப வத்தல் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு நாள் காஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட அந்த தண்ணி நீர்ப்பாதம் இல்லாத நல்லா வந்து கம்ப்ளீட்டா காஞ்சிடுச்சு. உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும். காஞ்ச பிறகு பாருங்க ஊசி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க வந்து எண்ணெயில போட்டு பொறிக்கிறப்ப நல்லா உப்பி வரும். நம்ம போட்ட அந்த மிளகாய் தூளோட காரெல்லாம் வந்து நல்லா உரைக்கும். இது வந்து நம்ம வந்து வானால போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு மேல வந்து வானால் வந்து வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம கொத்தவரங்காய் வத்தல் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கோன்னா நம்முடைய வத்தல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.